நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கடை தெருவில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வடக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் முன்னாள் அமைச்சர் ரா ஜீவானந்தம், தெற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விருதுநகர் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி பகுதியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான மாஃபா பாண்டியராஜன் சிறப்புரையாற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னப்பன் கூற்றோடு பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை குரடாவுமான அரக்கோணம் ரவி சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி விமான நிலையம் வயர்லெஸ் ரோடு பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் முன்னணி நடிகர் முதல்வர் ஸ்டாலின் தான் என விமர்சித்தார். தமிழகத்தோட முன்னணி நடிகர் யாரு? எம்ஜிஆர் மீங்க, நடிகர் மீங்க, கமலஹாசன் மீங்க, ரஜினிகாந்த் மீங்க. ஆனா ஆனா உண்மையிலே தமிழகத்தோட முன்னணி நடிகர் யாரு தெரியுமா? முக ஸ்டாலின். என்னங்க டெய்லி ஒரு ஷூட்டிங் நடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, சைக்கிள் ஓடுறாரு, அப்புறம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றாரு, அப்புறம் பெண்கள் பார்த்த உடனே செல்ஃபி எடுக்கிறாரு, அப்புறம் ட்ரெயின்ல போறாராமா? ஒரு பெரிய கூப்பையை மட்டும் புக் பண்ணி ஏசியை போட்டு ட்ரெயின்ல போறாராமா?